ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை, ஆனி நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய், நான் சின்னதாக இருக்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட், ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா. கேரட் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், நூறு கிராம் பீன்ஸு பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் எல்லா சாதத்துக்குமே செட் ஆகுங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காய் கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். காய் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, வதங்கிருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி தெளித்து காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிங்க போதும், அதிகமாக ஊற்ற வேண்டாம். நம்ம எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். காய்களை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் ஒரு சைடு வெந்துட்டுருக்குங்க. நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். கால் கப் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பூண்டு பல், இது அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. தோலோட நான் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரே ஒரு சின்னதாக பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெறும் தேங்காய் பூண்டே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சுங்க. இப்போ வாங்க காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காயில் பாருங்க தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ பட்டாணி எல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லாவே வெந்திருக்குங்க, கேரட்டும் நல்லா வெந்திருக்கு, பீன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பொரியல் கண்டிப்பா வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க கேரட் பீன்ஸ் பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா விரும்பி சாப்பிடுவாங்க இதல நம்ம பட்டாணி போட்டுட்டதனால இப்போ இதல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்மளோட பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் பச்சை பட்டாணி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பச்சை பட்டாணி கேரட் வடை சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு வேற லெவலா இருக்கு இது காரக்கமா சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்